இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது தச்சையலா தந்திரமா. தச்சையலா தந்திரமா. எங்கிருந்தோ எங்கேயோ போக வேண்டிய மூன்று வித்தியாசமான புகையிரதங்கள், தொடரூர்திகள், ட்ரெயின்கள் எப்படி தற்செயலாக ஒரே இடத்தில் சந்தித்து இணைந்து பிரயாணமாய் போகின்றன என்ற மாதிரியான ஒரு கதையைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன். இன்று நாம் பார்க்க போகின்ற இந்த சம்பவம் உண்மையிலேயே நடந்தது. ரொம்ப கவலையான ஒரு சம்பவம். ஆனால் அதே போல சம்பவங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க போகிறோம். நமது வாழ்க்கையில், நமது ஊழியத்தில் நாம் இவற்றை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க போகிறோம். சில நேரம் நமது வாழ்க்கைகளில் இங்கு காட்டப்படக்கூடிய சில குறைகள் இருக்குமா இருந்தால், ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்த வரவில்லை, நம்மை சரிப்படுத்த வந்திருக்கிறார். ஆண்டவரே என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தை காண்பேனோ, கடைசி காலத்திலே விசுவாசத்தை காண்பேனோ என்று தான் ஆண்டவர் கேட்கிறார். அப்போ அப்படி இருக்க நாம் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள், நாம் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பது உண்மையில் நமக்கும் ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். எனவே ஆண்டவர் கூட நமக்கு இந்த செய்தியை கொடுத்து நம்மை கொஞ்சம் கவனமாக இருக்க கற்றுக் கொடுப்பதாக இருக்கலாம். ஆகவே இந்த சம்பவங்களை நாம் படிக்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சொன்னது போல, இன்று நாம் பார்க்க போகின்ற இந்த நீண்ட கதைக்கு மூன்று காட்சிகள் உண்டு. ஒரு நாடகம் என்று நினைத்துக் கொள்வோமே, நாடகம் என்று நினைத்துக் கொள்வோம். இந்த நாடகத்தில் மூன்று காட்சிகள் உண்டு. காட்சி ஒன்று, காட்சி இரண்டு, காட்சி மூன்று. இப்போ இது நாடகம் போல நாம் பார்க்க போனாலும் இது நாடகம் அல்ல, உண்மையாய் நடந்தது. உண்மையான சம்பவத்தை நான் மூன்று காட்சிகளில் உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். இந்த கதை இருப்பது நியாயாதிபதிகள் 17-18 அதிகாரங்களில். இப்போ நாம் வாசிப்பதற்கு முதல், யாரும் நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் எழுதுகிறவர்கள் வேண்டுமானால் எழுதி கொள்ளுங்கள். நான் கதையை சொல்லுகிறேன் என்னுடைய ஸ்டைலில். அந்த காட்சி ஒன்று நான் சொல்லுவேன், அப்புறம் நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். வேதத்தில் எப்படி அது இருக்கிறது என்று, இப்போ வேதத்தில் என்ன பிரச்சனை என்றால், என்னுடைய பிரசங்கங்களை ஜனங்கள் பல காரணங்களுக்காக விரும்புகிறார்கள், சிலர் வெறுக்கிறார்கள். ஆனால் இந்த விரும்புகிறவர்கள் பல காரணங்களை சொல்வார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா, அந்த நாம் வாசித்து விளங்கி கொள்ள முடியாததை ஒரு தத்ரூபமாக ஒரு எங்கள் கண் முன்னே கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தக்கூடியவர் என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்கே மகிமை. ஆகவே அப்படி ஒரு அழைப்பு எனக்கு இருக்கிறபடியினால் என்னுடைய சுரேஷ் ஸ்டைலில் இந்த காட்சி ஒன்று, ரெண்டு, மூன்றை நான் சொல்லிவிட்டு அப்புறம் பார்ப்போம். வேதத்திலே சுரேஷ் ஸ்டைல் அல்ல, அது பரிசுத்தாவியானவருடைய ஸ்டைல். அப்போ அது எப்படி என்று பார்ப்போம். ஓகேயா? சரி, காட்சி ஒன்று வாசிக்க வேண்டாம். நியாயாதிபதிகள் 17 அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களில் உண்டு. 6 வசனங்களில் உண்டு. ஓகேயா? இதுதான் காட்சி. ஒரு மலை நாட்டிலே ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தார். அந்த மனுஷனுடைய பெயர் அழகான ஒரு பெயர். அந்த பெயரின் அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஒப்பானவன் யார்? வாவ்! கர்த்தருக்கு ஒப்பானவன் யார்? மீகா. மீகா என்றால் கர்த்தருக்கு ஒப்பானவன் யார்? அப்படி பெயரோடு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு என்னை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட 60-70 இடையில் வயது இருக்கும். எத்தனை வயது? ஒரு 60-70 வயது இருக்கும். எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால், கிட்டத்தட்ட 20 வயதில் அவனுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அதாவது அவனுடைய மகன்மார் 20, 21, 22 வயதுகளில் உள்ள பிள்ளைகள் அவனுக்கு இருந்தார்கள். யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஆண்கள் 40 வயதில் அல்லவா திருமணம் செய்வார்கள். அப்போ இந்த மனுஷனுக்கு 20 வயதில் மகன் இருந்தால், இந்த மனுஷன் 40 வயதில் திருமணம் செய்திருந்தால், இந்த மனிதனுக்கு இப்பொழுது ஒரு 60 வயது இருக்கும். ஒரு 60-70 இடையில் வயது இருக்கிறது. அப்போ இந்த மனுஷனுக்கு ஒரு அம்மா, அந்த அம்மாவும் இந்த கதையிலே உயிரோடு இருக்கிறார். அப்போ ஒரு 60-70 வயது மனுஷனுடைய அம்மாவுக்கு எத்தனை வயது இருக்கும்? கிட்டத்தட்ட 90
நூறு வயது, வீடு போ போ என்கிறது, காடு வா வா என்கிறது. அந்த வயதிலே ஒரு பயங்கரமான வயசு போன ஒரு அம்மா. ஓகேயா? இந்த அம்மா எப்படி சேர்த்தாரோ எனக்கு தெரியவில்லை, குருவி சேர்க்கிற மாதிரி பணம் கொஞ்சம் சேர்த்து 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 உங்கள் இந்திய மதிப்பின்படி கிட்டத்தட்ட 15 லட்சம் சேர்த்து வைத்து விட்டார் என்ற தெய்வமே. இப்ப 15 லட்சம் பெரிய பணமா இல்லையா? இப்ப இந்த 21ஆம் நூற்றாண்டுல கூட இந்தியன் ரூபாய் 15 லட்சம்ங்கிறது லேசப்பட்ட பணமா? என்ன சொல்றீங்க, ஆமாவா இல்லையா? இப்ப நான் திடீர்னு சொன்னேன்னா உங்கள் அனைவருக்கும் நான் தலா 15 லட்சம் தரப்போகிறேன், வாயெல்லாம் பொழக்குமா பொழக்காதா? அந்த மாதிரி வாய பொழக்கக்கூடிய ஒரு அமௌண்ட், உங்க இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்த அமௌண்ட். இப்போ இன்று 15 லட்சம் பெரிய பணம் என்றால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு 15 லட்சம் எவ்வளவு பெரிய பணமா இருந்திருக்கும்? நீங்கள் சிறு வயதில் 15 லட்சம் எவ்வளவு பெரிய பணமா இருந்திருக்கும்? ஓஹோ, ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு என்ற தெய்வமே, 3250 வருடங்களுக்கு முன்பு 15 லட்சம் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தொகையா இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆமாவா இல்லையா? இப்பவே பெரிய காசா இருந்தா அப்போ எவ்வளவு பயங்கர காசா இருந்திருக்கும். அந்த பாட்டி அம்மா எப்படி சேர்த்தாங்களோ தெரியாது, சேர்த்து சேர்த்து அவர்களுடைய பண வழக்கத்தின்படி 1100 வெள்ளிக்காசுகள் நாணயங்கள். அந்த அம்மா அந்த 1100 நாணயங்களை எப்படி மறைத்து பாதுகாத்து ஒழித்து வைத்திருப்பார்கள் என்று நீங்கள் தான் கற்பனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். ஓகேயா? யாருக்குமே தெரியாத ஒரு விதத்திலே தான் அந்த அம்மா அதை மறைத்து வைத்திருப்பார். ஆனால் அந்த பாட்டியம்மாவினுடைய மகன் மீகா இருக்கிறானே, அவன் பச்சை கள்ளன். சும்மா உங்க வீட்டு என் வீட்டு கள்ளன் கிடையாது. அவன் அந்த 1100 வெள்ளிக்காசையும் சுட்டுட்டான். பய பார்த்திருப்பான் போல இருக்குது. அம்மா அடிக்கடி அம்மா அந்த இடத்துக்கு போய் போய் வருதுன்னு நோட்டம் விட்டுருப்பான். ஒரு நாள் என்னத்தான் அந்த இடத்துல பண்ணிட்டு வருதுன்னு பார்க்க போய் பார்த்தா ஆவியாத்துமா சர்றம் எட்டம் மாறி இருக்கும் பயலுக்கு. என்ன வெள்ளிக்காசு? ஒன்னா ரெண்டா? 1100? அப்படி கையை போட்டு அள்ளிட்டு, சாதாரண கல்லனா இருந்தா கையை போட்டு லபக்குன்னு கிடைச்சது போதுண்டின்னு வந்திருப்பான். இவன் பச்சை கல்ல அவ்வளத்தையும் தொடச்சு எடுத்துட்டான். வழக்கம் போல பாட்டி அம்மா போகுது. அது ஒவ்வொரு நாளும் போயிட்டு அந்த பணத்தை எண்ணி 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 திருப்பி வைக்கிறது போல. சில சில அந்த பணக்காரங்களுக்கு இந்த வியாதி இருக்கு தெரியுமா, மற்றவனுக்கும் கொடுக்க மாட்டான், இவனும் செலவழிக்க மாட்டான், ஆனால் ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி பார்த்து அதுல ஒரு இன்பம் விளங்குதா? அப்ப இந்த வழக்கம் போல பாட்டி அம்மா போறாங்க. போயிட்டு திறந்தோ பணம் இல்லை, என்ன ஆகியிருக்கும்? இப்போ எந்த ஒரு தாயும், இந்த இடத்துல நிறைய தாய்மார் இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளை மகனோ மகளோ அது கடப்புளி காடை கள்ளத்தனம் பண்றதுன்னு ஊரே உலகமே நிரூபித்தாலும் நம்புவீங்களா? என் புள்ள ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டான், என் புள்ள அப்படி இல்லை. அதுதான் ஒவ்வொரு தாயும். ஆமாவா இல்லையா? என்ன நான் சொல்றது சரியா இல்லையா? அப்போ இந்த அம்மா நினைச்சிருக்குமா இந்த பணத்தை என் மகன் சுட்டிருப்பான்ட்டு? இல்லை, அந்த தாயை பொறுத்தவரை, அந்த பாட்டியை பொறுத்தவரை, யாரோ வந்து அந்த பணத்தை திருடி விட்டு போய்விட்டார்கள். இந்த அம்மா வாசலுக்கு வந்து புலம்ப ஆரம்பிச்சிச்சு. நமக்கு அந்த மாதிரி புலம்ப தெரியாது, ஆனால் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு சூப்பராக புலம்ப தெரியும். அப்படிதானே புலம்ப? ஏதாவது இப்படி நடந்துட்டா சில சில பாட்டிமார், முந்தி நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாட ஊருக்கு இங்கே வருவேன், இங்கே தேவக்கோட்டைக்கு வருவேன். அப்போ அங்கே சில பாட்டி அம்மா இப்படி நீட்டமாக காது போட்டுக்கிட்டு, ப்ளவுஸ் போடாத சாரி போட்டுக்கிட்டு, அந்த பழைய வாய் முழுக்க வெத்தலையில்
ஷிலோன்லேருந்து வந்திருக்காங்களோ அப்படின்னு அதுக்கு பேசுகிறதெல்லாம் சின்ன வயசில் கேட்டிருக்கேன். அதுக்கு புலம்ப ஆரம்பிச்சுன்னா இந்த அம்மா எப்படி புலம்பி இருக்குமா இருக்கும், ஐயோ என் காசெல்லாம் எடுத்துட்டாலே அவன் நாசமாக போக, அவன் பொண்டாட்டி புள்ள நாசமாக போக, அவன் பிள்ளைகள் எல்லாம் செத்து விழன்னு அது சபிச்ச சாபத்தை கேட்டுக்கிட்டு இருந்த மீகா அவனால் தாங்க முடியலை. ஒருவேளை இது புலம்புற ரேஞ்ச பார்த்தா நடந்தாலும் நடந்துரும்னு பய பயந்துட்டான். ஓடி வந்து மம்மி மம்மி சபிக்காத, ஐயோ மீகா மீகா மீகா, ஐயோ என்ன பித்த ராசா வாட்ட தெரியுமா என்ன நடந்திருக்குது, காசு கொஞ்சம் வச்சிருந்தேன் தெரியுமா தெரியுமா, எப்படி தெரியும், நான் தான் எடுத்தேன். இப்போ இந்த பாட்டிக்கு இன்னொரு பயம் வந்துருச்சு. ஐயோயோ உள் மனசுல இருந்து புலம்புனமே, இது நம்ம புள்ளைய இல்லையா திட்டிருக்கோம், ஏன் மகனையும் மருமகளையும் திட்டிருக்கேன். மருமகளுக்கு திட்டுனதுன்னா பரவாயில்ல, அது நடந்தா நல்லதுதான், ஆனா என் பேர பிள்ளைகளையும் நான் திட்டேனே ஐயோ அப்படின்னு உடனே அது போட்ட சாபத்தை திருப்பி எடுத்து, ஐயோ இல்ல இல்ல நான் சொன்ன எதுவுமே நடக்கக்கூடாது ராசா, உனக்கு கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிப்பாரு அப்படின்ட்டு, தம்பி உண்மையாவே நீ தான் எடுத்தியா அப்படின்னு நான் இந்தாங்க அப்படின்னு எம்மாமி சொல்லிச்சு, தம்பி எப்படியுமே இது உனக்காக தான் ராசா, உனக்காக ராசா நான் சேர்த்தது, வேற யாருக்கு, இந்த கட்டையில் போகிற உடம்பு இதுக்காகவா நான் இந்த வயசில் நான் சேர்த்தேன் உனக்கு தான். அவன் உள்ளத்தில் நினச்சிருப்பான், எனக்கு 60-70 வயசு ஆகுது, எனக்கே 18 வயசு, எனக்கு கொடுக்காம இவ்வளோ காலம் வச்சுருந்துட்டு இப்போ இது சொல்லுது எனக்கு தான் சேர்த்துச்சின்னு, பரவாயில்ல சாபத்துக்கு பயந்து திருப்பி கொடுப்போம்னு திருப்பி கொடுக்க, அது நீ ஏன் வச்சுக்க தம்பி நீ இவனுக்கு கொடுக்க வேணாம்மான்னு இவன் திருப்பி அங்கே கொடுத்துட்டான். அந்த காசு இங்கிருந்து அங்கே அங்கேருந்து இங்கே டென்னிஸ் பால் மாதிரி அம்மாவும் பிள்ளையும் டென்னிஸ் விளையாடுற மாதிரி பணத்தை பரிமாறிக்கிறாங்க. அதில் அந்த அம்மா சொல்லுகிற காரியம் இருக்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு காரியம். சரி, இப்போ இந்த இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதை பைபிளில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. நானே வாசிக்கவா நீங்கள் வாசிக்கிறீங்களா, யாராவது இருக்கிறீங்க நானே வாசிக்கவா, ஓகே நானே வாசிச்சிறேன். ஓகே, நியாயாதிபதிகள் 17 முதலாவது வசனத்திலிருந்து, எப்ராயீம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். இப்போ பைபிளில் இருக்கிற மாதிரி நீங்கள் வாசிச்சிங்கன்னா அப்படி நடந்திருக்காது, வணங்குதா இதோ உன்னிடத்திலிருந்து நான் களவெடுத்த பணம் இதோ அப்படியா கொடுத்துருப்பான். அப்போ ஓகே, இப்போ அந்த அம்மா சொல்கிறத கேளுங்க, அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் சொல்வதை நன்றாய் கேளுங்கள், ஓகே, அவள் சொல்வதை நன்றாய் கேளுங்கள், வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன், ஆஹா இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றால், அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். கொஞ்சம் நிறுத்துவான் அந்த இடத்துல. இப்போ இந்த தாயினுடைய அந்த நோக்கத்திலே அடங்கி இருக்கின்ற தந்திரத்தையும் அசுத்தத்தையும் அசிங்கத்தையும் கேவலத்தையும் கவனிப்போம். அவன் என்ன சொல்லுகிறாள், மகனே உனக்காகத்தான் நான் இந்த பணத்தை வைத்திருக்கிறேன், உனக்காக, யாருக்காக, உனக்காக, ஆனால் இந்த பணத்தை உனக்காக கர்த்தருக்கென்று நியமித்தேன். யார் கர்த்தர், யெகோவா கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன், அந்த கர்த்தருடைய பெயர் தான் மகனுடைய பெயரில் இருக்கிறது, மிகா என்றால் அந்த கர்த்தரை ஒத்தவர் யார். ஆனால்
மகனே உனக்காக கர்த்தருக்கென்று நான் நியமித்த இந்த பணத்தில் என்னத்தை செய்ய வைத்திருந்தேன் என்றால், வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும். ஆஹா, வெட்டப்பட்ட சுரூபம் என்பது மரத்திலே இருந்து செதுக்கி எடுக்கின்ற சிலை. வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம் என்பது தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகங்களை உருக்கி உருவாக்குகின்ற சிலை. அப்ப முழுக்க முழுக்க இந்த விக்கிரகத்தை, சிலையை உண்டு பண்ண இவள் இந்த பணத்தை வைத்திருக்கிறாள். இவர்கள் யூதர்கள், இவர்கள் இஸ்ரவேலர்கள், அவர்களுடையதுதான் 10 கற்பனைகள். 10 கற்பனைகள் என்ன சொல்லுகின்றன? அதன் இரண்டாவது கற்பனை என்ன? எந்த ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண வேண்டாம். நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தால், ஆண்டவர் விக்கிரகங்களை வணங்க வேண்டாம் என்று மாத்திரம் சொல்லவில்லை, விக்கிரகங்களை வைக்க வேண்டாம், உண்டு பண்ணவும் வேண்டாம், வைக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம், வணங்கவும் வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அன்பானவர்களே, சில கிறிஸ்தவர்கள் இந்த மீகாவின் தாயார் போல ஒரு கிறிஸ்தவ பரிசுத்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். புரிகிறதா? சிலர் விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டு, விக்கிரகங்களை வைத்துக் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை வேறு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். புரிகிறதா? இப்ப ஆண்டவர் இரண்டாவது கற்பனையிலே சொன்னது, நீ கண்ட கண்ட விக்கிரகத்தையும் உண்டு பண்ணாது என்றல்ல, எந்த ஒரு விக்கிரகமும் வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து போன இயேசுவானவரை போல விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்திருந்தால் பரவாயில்லையா? வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களினுடைய உருவங்களை, ஒத்த உருவங்களை செய்து வைத்திருந்தால் பரவாயில்லையா? ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், இது யாருடைய கிறிஸ்தவ விக்கிரக ஆராதனை? கிறிஸ்தவர்களது விக்கிரக ஆராதனை. இந்த இடத்துல பார்ப்பது, இது யாருடைய வேதத்திலே, இது யாருடைய விக்கிரக ஆராதனை பார்க்கிறோம்? ஒரு விக்கிரகங்களை ஆராதிக்கிற புறஜாதியாருடைய விக்கிரக ஆராதனையை அல்ல. எப்பிராயீம் மலை தேசத்திலே வாழ்ந்து வந்த ஒரு யூத குடும்பத்தினுடைய விக்கிரக ஆராதனை. அது இன்று எதற்கு ஒப்பா இருக்கிறது? இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் பிற மத தெய்வ விக்கிரகங்களை வைத்தில்லை, ஆனால் வேதத்தில் காணப்படும் நபர்களின் விக்கிரகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிகிறதா? தேவ தூதர்களின் விக்கிரகங்கள், இயேசுவின் விக்கிரகங்கள், இயேசுவின் உறவினர்களின் விக்கிரகங்கள், இயேசுவின் சீஷர்களினுடைய விக்கிரகங்கள். அப்புறம் சபை 2000 வருடங்களாக கிறிஸ்தவம் இருக்கிறதே, அந்த 2000 வருடங்களிலே வந்து போன சில பரிசுத்தவான்களின் விக்கிரகங்கள், இவற்றை வைத்துக்கொண்டு இவர்கள் எந்த நாமத்தில் இந்த விக்கிரகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? கர்த்தருக்கென்று. அப்போ என்னவா, நாங்கள் ஒன்றும் இதை வணங்கவில்லை, இதனூடாக எதை பார்க்கிறோம்? தேவனை பார்க்கிறோம். அந்த அம்மா தான், அந்த அம்மா வந்துருச்சு, அதே அம்மா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, மேகாவுட்ட அம்மா இருக்கிறது. அன்பானவர்களே, இது ஒரு பயம்.